ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட ஒரு சில அதிரடியான அறிவிப்புலாம் பார்க்க போறோங்க. அதாவது மாணவ மாணவிக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டு இருக்காருங்க, ஆனால் ஆசிரியர் பணி தேடுபவர்களுக்கு ஒரு சோகமான செய்தியை வெளியிட்டு இருக்காருங்க. நம்ம இந்த பதிவில் ரெண்டு தகவலும் பார்க்க போறோங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2013 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்கள் 82,000 பேர் இருக்காங்களாம். அவர்கள் அனைவருக்கும் பணி வழங்கும் நிலையில் தமிழக அரசு இல்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாருங்க. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் புதிதாக ஸ்மார்ட் வகுப்பறை கட்டப்பட்டுள்ளதுங்க. இதனை நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தாருங்க. அதன் பிறகு அவர் என்ன சொன்னார்னா, 2013, 2014, 2017 ஆண்டுகளில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்கள் மொத்தம் 82,372 பேருங்களாம். சோ அதனால அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தருவது என்பது அரசின் மூலமா வாய்ப்பே சொல்லிட்டாருங்க. அதன் பிறகு மாணவ மாணவிக்கெல்லாம் விரைவில் மடிக்கணினி வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் முதல்வர் மாணவர்களுக்கு விரைவில் ஸ்மார்ட் கார்டு வழங்கவும் தெரிவிச்சிருக்காருங்க. தமிழக அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் வழங்கிய நன்கொடையாக 82 கோடி அளவுக்கு திரண்டிருக்குங்களாம். இதனை கொண்டு பல்வேறு பணிகளை அரசு பள்ளிகளில் மேற்கொண்டு வராங்களாம். அதன் பிறகு 77 லட்சம் மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளதா. அதாவது அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், சில தனியார் பள்ளிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்குங்களாம். பாட புத்தகங்கள்ல வந்து 2, 3, 4, 5, 7, 8, 10, 12 ஆகிய வகுப்புக்கு வந்து புதிய பாடத்திட்டம் மாற்றப்பட்டிருக்குங்களாம். கடந்த ஆண்டு வந்து 1, 6, 9, 11 வகுப்புக்கு பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டதாம். மேலும் பாட புத்தகங்களை தயாரித்த நிபுணர் குழு வந்து தொடர்ந்து பாடத்திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்களாம். அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லங்க, உலக அளவில் நிகழும் மாற்றங்களுக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்களாம். மேலும் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட உள்ள அறிவிப்புகள்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் இருக்கும் சொல்றாருங்க. மேலும் என தெரிவிச்சிருக்காருன்னா, பள்ளி சீருடை வழங்குவது சிறிது கால தாமதமாகியுள்ளதா. இம்மாத இறுதிக்குள் அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் சீருடைகள் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் கல்விக்காக பிரத்யேகமாக கல்வி தொலைக்காட்சி ஒன்றை கொண்டு வர போறாங்களா. அதன் சோதனை ஒளிபரப்பு தற்போது நடைபெற்று வருதா. விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெற்று ஒளிபரப்பாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீட் தேர்வு தொடர்பான கேள்விகளை வந்து செய்தியாளர்கள் எழுப்பியிருக்காங்க. அதாவது என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீட் தேர்வில் தேசிய அளவில் முதல் 50 இடங்களில் வந்து தமிழக மாணவ மாணவியெல்லாம் ஒருவர் கூட இடம் பெறவில்லையே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பதில் கொடுத்தாருன்னா, எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றனர் என்ற புள்ளி விவரங்கள் பட்டியல் வந்தவுடன் பதில் அளிப்பதாக கூறியிருக்காருங்க. சோ மாணவ மாணவிகளே, டெட் தேர்வுகளே, அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.